ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோ மேக்ஸின் நோட் ஒன்னோட கேமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் இன்டென்ஸான கேம்லாம் விளையாடி பார்த்துட்டு கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பேட்டரி பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ட்ராப் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ வந்து கிடச்சி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியா டெக்லேருந்து G85 ப்ராசஸரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 4GB ப்ளஸ் 64GB மாடல். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்காக செட் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 33% இருக்குது. அண்ட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4:00 ஆகுது. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து ஒரு 60% நம்ம வச்சுருக்கோம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 24 டிகிரி இருக்குது. ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன் வந்து 31.1, ஸோ 31 இருக்குது ஸ்க்ரீனில் மேக்ஸிமம். அண்ட் பேக் சைடு வந்தோன்னா பேக் சைடு வந்து 31 தான் மேக்ஸிமம் இருக்குது, 31.4 போகுது. கேமரா பம்ப் கிட்ட பார்த்தோன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ 31 டிகிரி வந்து மேக்ஸிமம் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டும் வந்து எந்த ஆப்ஸுமே ரன் ஆகலை. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து கிராஃபிக் குவாலிட்டி மீடியமில் இருக்குது. ஃப்ரேம் ரேட் வந்து ஹையில் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து கேம் பிளே எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தோன்னா கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. போட்டாங்க. கேம் பிளே வந்து ரொம்ப சாப்பியாக இல்லை, பட் நல்ல பிளேயபிளாக தான் இருக்குது. அங்கே இங்கே மைனர் லேக் இருக்குது. அண்ட் இப்போ டைம் பார்த்தோன்னா 4:19 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 19-20 மினிட்ஸாக வந்து நம்ம கேம் பிளே விளையாடிட்டு இருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 21 இருக்குது. அண்ட் இப்போ ஃபோனோட டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா அதே தான், 31 தான் இருக்குது. ஸோ ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக வந்து நம்ம கேம் பிளே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ பேட்டரி வந்து மேக்ஸிமம் 30 தான் போயிருக்கு. பட் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 6% வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிருக்கு. அது வந்து 20 மினிட்ஸ்க்கு வந்து 6% ட்ரெயின் ஆகிருக்கு. நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து 60%ல இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கோம். கிராஃபிக்ஸ் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கிராஃபிக்ஸ் பேஜ் பார்த்தோன்னா அல்ட்ரால தான் இருக்குது. இதை வந்து எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் செட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு செக் பண்ணலாம். சப்போஸ் மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் ஏதாச்சும் லேக் இருந்ததுன்னா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி விளையாடி பார்ப்போம். பிரைட்னஸ் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 70% வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கேம் பிளே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது, பட் ஃபோன் வந்து வார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ராவில் மட்டும் நம்ம விளையாடும் போது 42 டச்சாக இருக்குது, பட் பேக் சைடில் அந்த வார்ம்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பேக்கில் பார்க்கலாம், பேக்கில் பார்த்தனாலும் வந்து 40 டச்சாக இருக்குது. கேமரா கிட்ட வந்து 38 இருக்குது. ஸோ பேக்கில் மேலே மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த 40 degree டச்சாக இருக்குது, பட் நம்மளால் வந்து அந்த வார்ம்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம 30 minutes வந்து கேம் பிளே விளையாடிட்டுருக்கோம். 30 minutesில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 22% கிட்டத்தட்ட ஒரு 9% வந்து பேட்டரி ட்ராப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஸ்ஃபால்ட் 8 இருக்கும். நிறைய பேர் ஆஸ்ஃபால்ட் 9 கேட்டிருந்தீங்க, பட் 8 வந்து கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கும். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் 8. இதில் டிஸ்பிளே குவாலிட்டி போய் பார்த்தோன்னா விஷுவல் குவாலிட்டி வந்து மீடியமில் இருக்குது. நம்ம இதை வந்து ஹை கிராஃபிக்ஸ்க்கு மாற்றிடலாம். ஹை கிராஃபிக்ஸ்க்கு மாற்றிட்டு இதில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்குது. ரெண்டு கேம் விளையாடி பார்ப்போம் இந்த வாட்டி கண்டிப்பாக. ஒரு கேமில் வந்து முடித்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஹை கிராஃபிக்ஸில் விளையாடும் போது லைட்டாக வந்து ஒரு ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. நம்ம அந்த ஏரில் பறக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏர் டைமில் இருக்கும்போது ஒரு லைட்டாக இருக்குது, மைல்டாக. பட் கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. போடு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேம் வந்து நம்ம 4 நிமிஷம் விளையாடி இருக்கோம், அடுத்த லெவலில் வந்து விளையாடி பார்ப்போம். ஸோ கேம் பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தான கேம் பிளே கிடையாது, பட் நம்ம வந்து நார்மலாக விளையாடலாம். விஷுவல் குவாலிட்டி வந்து மீடியமில் வச்சு விளையாடி பார்ப்போம். செம்மையாக இருக்குது, ட்ரிஃப்ட்லாம் பண்ணலாம் ஈஸியாக. மீடியம் கிராஃபிக்ஸில் வந்து கேம் பிளே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அந்த ஸ்மூத்னஸ்ஸு. நம்ம ஹையில் மிஸ் பண்ணது வந்து இந்த இடத்துல நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இதில். ஸோ ட்ரிஃப்ட்லாம் பண்ணும்போது வந்து நம்ம நார்மலாக லேக் பார்ப்போம், பட் இங்கே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது ட்ரிஃப்ட் பண்ணும்போது. நோட்டிசபிள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நாக் டவுன் பண்ணும்போது லைட்டாக அங்கே ஒரு சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்ப்பீங்க, பட் கேம் பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ ஏரில் பறக்கலாம். அப்பா டமால் பாருங்க, ஃபுல்லாகவே ட்ரிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். ட்ரிஃப்ட் பண்ணும்போது கூட வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கேம் பிளே. போடு,
ஸோ இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்க்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 35 இருக்குது மேக்ஸிமம், ஸ்க்ரீனில் வந்து 36, ஓகே 36 டச்சாக இருக்குது. பேக் சைடில் பார்க்கலாம், பேக் சைடில் பார்த்தோன்னா கூட 36 இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஓவராலாக நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இன் நோட் ஒன் நீங்கள் கேமிங்காக வாங்குறதா இருந்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்க ஹையஸ்ட்டு கிராஃபிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட கொஞ்சம் லைட்டாக டோன் டவுன் பண்ணியோ இல்லைன்னீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான கேம் பிளே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹை கிராஃபிக்ஸ்லேயும் வந்து கேம் பிளே நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அங்கங்கே ஒரு லைட்டாக ஃப்ரேம் ட்ராப்ஸு லேகு நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் பேட்ரி பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா இப்போ வந்து 13% இருக்குது. ஸோ நம்ம வந்து 4:00 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து 5:30 ஆகுது. நடுவில் என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு கால் ஆஃப் டியூட்டி அவனை வந்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து 1 hour கேம் பிளே விளையாடுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஸ்க்ரீன் ப்ரைட்னஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 70% வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கேமில் மட்டும் 60 இருந்தது, அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கேம் பிளே விளையாடும்போது நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைஃபை ரேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோனோட கிராஃபிக்ஸு, ரூம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்ரி வந்து நான் நேற்றுலேருந்து எடுத்ததுலேருந்து சார்ஜே போடல, பேட்ரி யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பேட்ரி யூசேஜ் போய் பார்த்தோன்னா கால் ஆஃப் டியூட்டி மட்டும் 3.5 hours வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபோன் நம்ம கையில் கிடச்சதுலேருந்து நேற்று மத்தியானத்துலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து 5:30 ஆகுது, சார்ஜ் சுத்தமாக போடலை. கால் ஆஃப் டியூட்டி தான் வந்து இங்கே மேஜராக விளையாடி இருக்கும். கால் ஆஃப் டியூட்டி 3 hours நம்ம பேட்டரி நம்ம ஃபோன் கையில் இருந்தப்போ 90% இருந்தது. ஸோ 3 hours ஆஸ்பால்ட் 8 ஓவராலாக வந்து நீங்கள் ஒரு 4 hours கேம் பிளே விளையாடலாம். இப்போ வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 to 4.5 hours வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் கேம் பிளே பண்ணலாம் இதில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன் நோட் ஒன்னோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.